ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வாழைக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1 மினிட் வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நம்ம வாழைக்காய் சாப்பிடும் போது இது கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். அது கொஞ்சம் சிவப்பாகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சிவக்கிறதுக்குள்ள நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு இதுக்காங்க. இந்த உப்பு போட்டால் போதும். மிளகு போட்டு இது வதங்கட்டும். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயே கூட வாழைக்காய் வெந்துடும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த 1 வாழைக்காய்க்கு. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். எண்ணெய் இல்லையே வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றலை. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் மசாலாலாம் போட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே இது சரியாயிடும். இப்போ வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் ஃப்ரை ரெடி. சிம்பிளாக எப்படி வீட்லேயே சிம்பிளாக நீங்கள் பண்ணுறதுன்றதை இதில் காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.